வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கா அப்போ உடனே இதை செய்யுங்க யாருக்குத்தான் சௌகரியமான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ ஆசை இருக்காது இதற்காகத்தானே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கஷ்டப்பட்டு உழைத்து என்ன பையன் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் வீட்டில் பிரச்சனை எப்போதும் இருந்தவாறே உள்ளதா அப்படி எனில் உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் உள்ளது என்று அர்த்தம் இந்த தோஷத்தை போக்க வீட்டில் சில மாற்றங்களை உடனே செய்ய வேண்டியது அவசியம் வீட்டில் உள்ள பிரச்சனையை போக்க அவசியம் செய்ய வேண்டியவைகள் படுக்கையறை அறை சுவர்கள் வாஸ்துவின்படி வீட்டிலேயே படுக்கையறையில்தான் அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகரிக்கும் எனவே படுக்கையறையின் சுவர்களில் விரிசல் அல்லது பெயிண்ட் உரிந்தாலோ அல்லது பூஞ்சானம் கரையானால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ சற்றும் தாமதிக்காமல் உடனே சரி செய்யுங்கள் சங்கு கிளிஞ்சல்கள் வீட்டில் பணப்பிரச்சினை அதிகமாக இருந்தால் பூஜை அறையில் சங்கு கிளிஞ்சல்களை வையுங்கள் கடலில் இருந்து கிடைக்கும் சங்கு லட்சுமி தேவியுடன் தொடர்புடையதால் இதனை வீட்டில் வைத்திருப்பதால் செல்வம் அதிகரிக்குமாம் உடைந்த மரம் பொருட்கள் வீட்டில் கட்டிலின் கால்கள் உடைந்திருந்தாலோ அலமாரிகள் மற்றும் இதர மரப்பொருட்கள் சேதமடைந்திருந்தாலோ அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து பண கஷ்டத்தை அதிகரிக்கும் எனவே இம்மாதிரியான பொருட்களை உடனே தூக்கி எறிந்து விடுங்கள் ஒழுகும் குழாய் வீட்டில் உள்ள குழாய்களில் எப்போதும் தண்ணீர் வடிந்தவாறு இருந்தால் அதை உடனே சரி செய்யுங்கள் இல்லாவிட்டால் நீர் வீணாவது போன்றே பணமும் நிலைக்காமல் வீணாய் செலவாகும் சரியான திசை பணத்தை சேமித்து வைக்கும் அலமாரி பீரோ போன்றவற்றை வீட்டின் தெற்கு திசையில் வைத்து அதன் முகம் வடக்கு திசையை நோக்கியவாறு வையுங்கள் இது வீட்டில் பணத்தை நிலைத்திருக்கச் செய்யுமாம் பூஜை அறை வாஸ்து சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை அறை அறையானது வடகிழக்கு திசையில்தான் இருக்க வேண்டுமாம் மேலும் பூஜை அறையில் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற தான் பயன்படுத்த வேண்டும்